Hello friends, welcome to Savage Point. இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில் பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோபர்மேன் வெர்சஸ் டோகோ அர்ஜென்டினோ. நம்ம சேனல்ல டாக் ரிலேட்டடா வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஆக போகுது. அதோட நம்ம சேனலோட மெஜாரிட்டி வியூவர்ஸ் இந்த டோபர்மேன் டோகோ அர்ஜென்டினோ டாக பத்தி போட சொல்லி தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே இன்ஸ்டா வாட்ஸ்அப்ல எல்லாம் கூட பர்சனலா ரெக்வஸ்ட் பண்ணிருந்தாங்க. அண்ட் கோகோ வெர்சஸ் ஒன் பஞ்ச் மேன் டாபிக் கூட விடாம தொடர்ச்சியா ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கும் மேக் பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் பிரச்சனை என்னன்னா அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வியூவர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியல. இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அதையும் மேக் பண்றேன். சரி வாங்க, இப்ப இவைகள் ரெண்டுத்தோட சைஸ், ஸ்பீடு, ஸ்ட்ரென்த், வீக்னஸ் பத்தி பார்த்ததுக்கு அப்புறம் யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா வழக்கம் போல கடைசியில உண்மையான வின்னர் யாருன்றதை நீங்க தான் சொல்ல போறீங்க. அதனால வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டோபர்மேன் அமெரிக்கா கனடாலாம் இந்த டோபர்மேன் பின்ஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1890 கால் ஃபிரெட்ரிச் டோபர்மேன் அப்படின்ற ஜெர்மனி சேர்ந்த ஒருத்தர் இதை ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீட் பண்ணதா ரெக்கார்ட் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் மூலமா இந்த பிரீடு உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆனதால அவரோட பேரே எதுக்கும் வச்சுட்டாங்க. ஆக்சுவலி ஒரு டாக் எக்ஸ்பர்ட்லாம் இல்ல, டாக்ஸ் கலெக்டர், நைட் கார்டு, சில டைம் போலீஸ் ஆபீசர் இந்த மாதிரி வேலைகளை பாத்துட்டு இருந்திருக்காரு. அண்ட் இவரோட வேலையில எப்பயுமே அதிக பணத்தோட டிராவல் பண்ண வேண்டி இருந்ததால பணத்தையும் தண்ணியும் பாதுகாக்க தான் இந்த பிரீட உருவாக்கினாருன்னு சொல்றாங்க. பிரீட உருவாக்க எந்த ஒரு ப்ரொசீஜரான ஸ்டெப்ஸுமே ஃபாலோ பண்ணல. அதனால இது எதோட கிராஸ் பிரீட் பண்ணி உருவாக்கப்பட்டதுன்னு சரியான ரெக்கார்ட்ஸ் கிடையாது. தெரிஞ்சிட்டு வந்து
நம்மளோட விடவும் ஒன்றரை மடங்கு அதிகமா இருக்கு. அதனால டெஃபினட்டா எந்த மாதிரி எதிரியா இருந்தாலும் சரி இதுகிட்ட சண்டை வச்சுக்கிட்ட சேதாரம் பயங்கரமா ஏற்படும். இதோட அட்டாக்கிங் ஸ்டைல் பத்தி சொல்லவே தவிர இந்த பிரீட உருவாக்கணும் நோக்கமே வேட்டையாடுறதுக்கு. அதாவது அந்த காலத்துல பிக் கேம் ஹண்டிங்னு ஒரு ஃபேமஸான விளையாட்டு இருந்தது. அதுல ஆடு மான் மாதிரி சாதுவான உயிரினங்களை வேட்டையாடுறதை தாண்டி வைல்டு போர் கூகர் மாதிரி பலமான உயிரினங்களையும் வேட்டையாடணும் அப்படின்றதுக்காக தான் கொர்டோபா டாக பேஸா வச்சு இந்த டோகோ அர்ஜென்டினோ பிரீட உருவாக்குனாரு. ஆனா இப்ப இந்த டாக் வளர்க்கிற ஓனர்ஸ் வெறும் கார்டிங்காகவும் ஃபேமிலி பெட்டாவும் மட்டும்தான் வச்சு வளர்க்கறாங்க. பட் குட்டியில இருந்து வேட்டையாட தேவையான ட்ரைனிங் கொடுத்தா வெறித்தனமா சண்டை போடும், கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால ஓவராலா ஸ்ட்ரென்த் பவர் அட்டாக்கிங் ஸ்கில்ஸ் ரெண்டுத்திலுமே டோகோ அர்ஜென்டினோ தான் லீடிங்ல இருக்கு. அடுத்த ரெண்டுத்தோட இன்டெலிஜென்ஸ் லெவல பத்தி பார்க்கலாம். டாப் 10 ஸ்மார்ட்டஸ்ட் டாக் பிரீட்ஸ் பட்டியல டோபர்மேன் அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கு. சோ இவங்க புத்திசாலித்தனம் பாத்தீங்கன்னா டாக் ட்ரைனர்ஸ் கொடுக்கற எல்லா டாஸ்கையும் ரொம்ப சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணி அவங்களே அவுட் ஸ்மார்ட் பண்ணிடுன்னு சொல்லலாம். இவங்களோட முடி ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதால எல்லா சூழலுக்கும் அடாப்ட் ஆகிற தன்மை அதிகமா இருக்கும். அது ரொம்ப ஹாட்டான இடமா இருந்தாலும் சரி இல்ல கோல்டான இடமா இருந்தாலும் சரி அதனாலதான் இது அதிக பாப்புலேஷன் இருக்கிற ஏரியா அண்ட் அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட ஏத்த பிரீடா இருக்கு. ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு இருக்கிற டோபர்மேன் டாக்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி கம்பெனியா மட்டும் வளர்க்கறதால இதுங்களோட பர்சனாலிட்டியும் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இருந்தாலும் யோசிக்கிற திறன், சிந்திச்சு செயல்படக்கூடிய திறன் எல்லாம் நேச்சுரலாவே ரொம்ப அதிகமா இருக்கிறதால போலீஸ் ஒர்க், சர்ச் அண்ட் ரெஸ்கியூ, கோசிங், முக்கியமா கண்ணு தெரியாதவங்களை கைட் பண்றதுக்கு எல்லாம் யூஸ் பண்றாங்க. இந்த பக்கம் டோகோ அர்ஜென்டினோட யோசிக்கிற திறன் டோபர்மேன் அளவுக்கு இல்லைனாலும் இதுக்கு கொடுக்கற டாஸ்க் எல்லாம் மத்த தனி திறமைகளை வச்சு ரொம்ப கான்பிடென்டா செஞ்சு முடிக்கும். அண்ட் இந்த பிரீடுக்கு வில் பவர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தின்றதால எந்த மாதிரி கடினமான வேலைகளா இருந்தாலும் சரி முடிக்கிற வரைக்கும் பின்வாங்காது. சோ இந்த டாகையும் போலீஸ்ல மத்த பிரைவேட் ஏஜென்சில எல்லாம் ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்றாங்க. நேச்சுரலாவே பயங்கர அக்ரெசிவ் காரணமா சின்ன வயசுல இருந்து ப்ராப்பரான ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கலாம் ஃபியூச்சர்ல மோசமான பர்சனாலிட்டி இஷ்யூஸ் வரலாம். அதனால ஓவராலா புத்திசாலித்தனம், சிந்திச்சு செயல்படக்கூடிய விஷயத்துல எல்லாம் டோபர்மேன் தான் லீடிங்ல இருக்கு. அடுத்த ரெண்டுத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி பாக்கலாம். டோபர்மேனோட மிகப்பெரிய பிளஸ் யோசிக்கிற திறன், அதிவேகமா செயல்படுற திறன், முக்கியமா எல்லா சூழலுக்கும் அடாப்ட் ஆகிக்கிற தன்மை அதிகமா இருக்கு. அடுத்து இதோட மேஜரான பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அண்ட் காது கேட்கிற எபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும். இவ்வளவு குவாலிட்டிஸ் இருக்கிற ரீசனால தான் வேர்ல்ட் வார் டூ அப்போ மெரைன்ஸ்ல யூஸ் பண்ணாங்க. அண்ட் இதுங்களுக்கு விளையாட்டு குணம் ரொம்ப ஜாஸ்தின்றதாலையும் எப்பயுமே ரொம்ப துருத்துருன்னு இருக்கிற காரணத்தினாலையும் அதிக ஸ்டாமினா, எண்டியன்ஸ் அண்ட் தண்ணியில கூட நல்லா நீந்தோம். சோ இதோட மிகப்பெரிய வீக்னஸ் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா வரும்னு சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடம்புல இருக்கிற மத்த பாடி பார்ட்ஸ்க்கு ரத்த ஓட்டத்தை சீராப்பம் பண்ண முடியாது. அதை தாண்டி பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் பவரும் டோகோ அர்ஜென்டினோக்கு எதிராக ஒரு வீக்னஸா இருக்கு. இந்த பக்கம் டோகோ அர்ஜென்டினோட மேஜரான பிளஸ் ஏற்கனவே சொன்னது போல இதோட பலம் தான். அண்ட் மத்த உயிரினங்களை வேட்டை மிருகத்தெல்லாம் ஸ்மெல் பண்ற எபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். கூடவே நீந்தறதுல எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். அதோட பாடி சைஸ் என்னதான் பெருசா இருந்தாலும் ஸ்டாமினா, எண்டியன்ஸ் எல்லாம் கூட ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த காரணத்தினால தான் ஹைக்கிங் போறவங்க, லாங்கா ஜாகிங் போறவங்க கூட இந்த டாக கூடவே கூட்டிட்டு போறாங்க. சோ இதோட வீக்னஸ் பத்தி சொல்லணும்னா கிராஸ் பிரீடிங் பண்ணதால காது கேட்காம போகக்கூடிய பிரச்சனைகள் வரும். அண்ட் சின்ன வயசுல இருந்து ட்ரைனிங் கொடுக்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதை தாண்டி டோபர்மேன் எதிராக பிசிக்கலா எந்த வீக்னஸ் சொல்ல முடியல. ஓகே, ஃபைனலா கன்க்ளூஷன் பார்க்கலாம். என்னதான் சைஸ்ல ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருந்தாலும் சண்டைப்பட தேவையான முக்கியமான விஷயமே பலமும் யோசிக்கிற திறனும் தான். சோ டோபர்மேனுக்கு புத்திசாலித்தனம் அதிகமா இருந்தாலும் டோகோ அர்ஜென்டினோட பலத்தை கண்டிப்பா தாங்க முடியாது. சண்டையில ஒரு தவறுதலான கடி நிச்சயம் டோபர்மேனை கொள்றதுக்கே கூட வாய்ப்பு இருக்கு. அதனால 10ல 6 இல்ல 7 சண்டையில டோகோ அர்ஜென்டினோ வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கிறதால இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டலோட வின்னர் டோகோ அர்ஜென்டினோ தான். என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்றதுல தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட வாட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.